மக்களே, நீங்க கேட்கறது முன்ன வ்ளாக்ஸ். நான் எங்களோட ரோஷன் நாயக் கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா, புதுசா நம்ம இன்னைக்கு காமிக் புக் ஆரம்பிக்க போறோம். எஸ், இன்னைக்கு நம்ம காமிக் புக் ஸ்பெஷல். ஸோ நம்ம முதல்ல ஆரம்பிக்க போறது ஹல்க். ஏன்னா ஹல்க் தான் இப்போதைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு. ஸோ நம்ம ஹல்கோட வேர்ல்டு வார் ஹல்கோட சீரீஸ்லேருந்து போயிடுவோம். ஸோ யா, இது வந்து நீங்கள் பார்க்கலாம், பட் இஸ் ரத்த சரித்திரம். ஓகே, ரொம்ப ரொம்ப பேசாமல் ஸ்டாரி. கதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்மளோட ஹல்க்கு வந்து ஒரு ஷிப்பில் மாட்டிக்கிட்டாரு. அங்கே ரீச்சிட்டர்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும் ஹல்க், பட் இது நான் செஞ்சு தான் ஆகணும். நீ இந்த உலகத்துக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன், ஆனால் நான் இது செஞ்சு தான் ஆகணும். சாரி ஹல்க், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஹல்க் இருந்த அந்த ஸ்பேஸ்ஷிப்பை தட்டி விட, யாரா அப்படி பார்த்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் செம்ம கோபத்தோட அந்த ஷிப்பை உடச்சிக்கிட்டு வர்றாரு. போனால் அவர் சக்காரில் போய் உழுவுறாரு. எஸ் சக்கார் நீங்கள் தேவைறாங்கன்னு இருக்கலையே பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போகாது முதல்ல போகும்போது அமைதியாக இருந்த அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன மனிதர் வளரும். சின்ன மனிதர்கள் நசுக்கு நசுக்கு நசுக்கிறண்டா அப்படின்னு சொல்லி நசுக்கு நசுக்கு நசுக்கிறாரு அந்த ஸ்பேக்ஸ் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அங்கே சிவப்பு மனிதர்கள் ஒருத்தவங்க வந்து, ஏய் இவன் யாராக இருப்பான், இவனை அடித்து தூக்குங்க அப்படின்னு சொல்ல, யாரடா அடித்து தூப்பீங்கன்னு சொல்லி அவன் அடிக்க வர அவர் நெஞ்சில் ஒமேடியன் டிஸ்க் மாட்டிடுறாங்க. எஸ் அந்த தோரங்கினர்களே பார்த்துருப்பீங்க, சின்னதாக இருக்கும், ஆனால் இந்த காமிக்கில் அது பெருசாக கட்டியிருக்காங்க. ஒமேடியன் போட்டதுனால நம்ம ஹல்கால் எதுவுமே பண்ண முடியல. அந்த அரக்கன் அஞ்சு வழிக்கு எனக்கு தான் சொந்தம், இல்லை இல்லை அந்த அரக்கன் எனக்கு தான் சொந்தம், நான் அவனுக்கு 7000 வழி கொடுக்குறேன். என்னடா இது 5-7000ன்றீங்க, நான் 60000 கொடுக்குறேன்டா, அவன்தாடா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, யாரடா வழக்கு கூப்பிடுறீங்கன்னு சொல்லி நம்ம ஹல்க் அந்த நேரத்தில் திடீர்னு ஏஞ்சி பார்க்க, அப்போ ஞாபகம் வந்து அவர் மார்க்கெட்டில் இருக்காரு. ஸோ அவர் பார்த்து செம்ம ஷாக் ஆயிடுறாரு. யாரா நீங்கள் கட்டல் பண்ணுற சொல்லி அந்த சங்கிலியை உடச்சிக்கிட்டு கம்பீரமாக வந்து அடிக்க ட்ரை பண்ண, பட் ஸ்டில் அவர் அந்த ஒமிடியன் டிஸ்க் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த ஒரு கதவு கிட்டு போட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறவங்க இடத்துக்கு கொஞ்ச நேரம் சென்று ஹல்க் ஏஞ்சிருக்க, அங்கே அந்த கதவு ஒட்டச்சிக்கிட்டு வெளியே வர்றாரு. அங்கே யார், அங்கே வந்து கேலக்டஸ் அண்டஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. கேலக்டஸ் அண்ட நடக்கிறது பார்த்து நம்மளுக்கு செம்ம ஷாக்கு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு 4 கை மனிதன், ஹே உனக்கு 2 கை தான் இருக்குது, எனக்கு 4 கை தான் இருக்குது, அப்போ நான் தானே பலசாலி, நீ ரொம்ப சின்ன பையன் தானே அப்படின்னு கேட்க, அங்கேருந்து நலத்தை குடச்சிக்கிட்டு ஒரு மிருகம் வருது. வந்த உடனே ஹல்க்கு, சின்ன மனிதன் என்ன அது, அது நிலை தொடச்சிக்கிட்டே வருது, என்ன சின்ன மனிதன்ற பப்பார் ஆட்டத்தில் அறங்குறான்னு சொல்லி ஆள் கட்டிக்க பார்க்குற அந்த மிருகம் ஆளுக்கே முழுங்கிது. செம்ம பயந்தாங்கோலி அப்படின்னு அந்த நாள் பூச்சி சொல்ல, மேலே ஒரு கிங், சோப்பு கலர் கிங், என்னடா அது இப்போ தான் ஆரம்பிச்சு அது கட்டிக்க முடிய போதான்னு சொல்லி கண்ணை சிமெண்ட்டில் அந்த மிருகத்தோட தலையை பிச்சு போட்டு கீழே வராரு பாருங்க. அந்த இடத்துல தாங்க நான் ரத்த சரித்திரத்தோட பேரே வைக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த வந்து பூச்சி வந்து சொல்லுது, ஏய் உன்னை பார்த்து என்னோட கிங் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, பருப்பாரு பருப்பாரு அப்படின்னு சொல்ல, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் போய் அவர் அடிக்க பார்க்குறாரு. பட் ஒமேடியன் டிஸ்க் மூலமாக கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலும் ஒமேடியன் டிஸ்க் பவரே தாங்கி நிற்கிறாரு. எல்லாருமே அதுக்கு ஷாக்கு, ஏன்னா கோருக்கு, அது நம்ம அடுத்த விஷயம்ல கோருக்குனாலேயே அது தாங்க முடியாது, சக்தியை கல்லால் செய்யப்பட்ட கோர்கனாலே அதை தாங்க முடியாது, ஏன்னா கல்லுனால ஷாக்கை தாங்க முடியும் பட் அவரால் தாங்க முடியல. அதனால் ஹல்க் தாங்கிறது பார்த்து ரெட்டிங்க்கு சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, நீ என்னை அடிக்க வந்துட்ட பரவாயில்ல சின்ன பையன் சண்டை போடணும்னு நினைக்கிறேன், நானே வரண்டேன்னு சொல்லி அந்த ஒரு போட்டுட்டு வருவார் பாருங்க, வர்ற மாதிரி மாதம் அந்த அது சொல்ல எக்ஸ்பெக்டிங்கே பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஜோக்கு சின்ன கவசத்தை போட்டுட்டு நான் அடிப்பிடலான்னு நம்ம அட்டிக்கு வர்ற நம்ம ரெட்டின் ஒரே குத்துலேயே நம்ம ஆளுக்கு பல அடி தூரத்துக்கு தூக்கி போட்டுருது. நான் என்ன பலசாலி இல்லை, வெறும் பேச்சுக்கு தான் கிங் நினச்சேன், நான் கிங்குடான்னு சொல்லி நிற்க, நீ கிங்காக இருந்துக்கிட்டு போ, நானா நான் பச்சை அரசண்டா, என்னை எவனாலையும் அடக்க முடியாது சொல்லி கீழே இருந்த வாழை எடுத்து நம்ம ரெட்டின் மூஞ்சிலே ஒரு கோடை போடுறாரு.
அதை பார்த்து நம்ம ரெட் கிங்க்கு மக்களுக்கு ஒரே ஷாக்கு. அவனை தூக்கிட்டு போங்க, அவன் கூட இருந்தவங்க எல்லாருமே தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவனோட இல்லை அவனோட சைக்கிக்கான கைரா வந்து சொல்கிறாங்க, எல்லாருமே ஒமிடியன் டிஸ்க் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு போவேன். என்னையே அடிச்சிட்டாங்களே, ஆளை தெரியாம காலை விட்டுட்டாளே, இனிமே அவனுக்கு ஆட்டமே ஆரம்பிக்கும், அவனை எல்லாருமே மாக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹல்கால் சந்தோஷமாக ஏற்றுக்க. அங்கே ஒரு பெரிய ஒரு எரிமலை எடிச்சு விழுவேன், மக்கள் மேலே படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹல்க் முன்னுக்கு போவேன். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஆயிடுறாரு. பட் ஸ்டீல் அவர் உடம்பு தொலைச்சிக்கிட்டு நெருப்பு போணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே எல்லாத்தையும் சண்டை போட்டு மிகப்பெரிய கேலட்டிஸை சிட்டிசனாக மாறுற அந்த நேரத்தில் தான் இந்த மொதல் இஷ்யூ முடியுது. மே நல்லா தான் இருந்திருக்கும், ஆனால் கடைசியில் தான் போஸ்ட் கிரெடிட்ஸ் ஐ மீன் போஸ்ட் கிரெடிட்ஸ் மூவியில் இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். என்னென்னா நம்ம ரெட் கிங் மற்றும் அவனோட சைட் கிக்கான கைரா சில்வர் சர்ஃபரை கூப்பிடுவாங்க. சில்வர் சர்ஃபர் எப்படி சில்வர் சர்ஃபராகவே இல்லை, சில்வர் சர்ஃபர்னு ஆகிறாரு. இந்த இடத்துல மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சில்வர் சர்ஃபராக இருக்கார். என்ன நடக்க போகுது அடுத்த சில போவோம். ஹல்கோட ரத்த சரித்திரம் அதாவது ருத்ர தாண்டவம் அணையுமா இல்லை ருத்ர தாண்டவம் இன்னும் ஆடுமா தலைக்கு மேலே ஏறுமா பொறுத்திருந்து அடுத்தடுத்த இஷ்யூவுக்கு போவோம். ஸோ நீங்கள் எனக்கு லைக் போட்டால் தான் நீங்கள் இந்த காமிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா என்னென்னு எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் நீங்கள் எனக்கு லைக் பண்ணிட்டு வரங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Goodbye, have a good day, bye.